வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கவுண்டர் இன்டகிரேஷனில் டைப் டூ பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு கவுண்டர் இன்டகிரேஷன் டைப் டூ பேஸ் பண்ண ப்ராப்ளம்ட்டு போன வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் நடத்தியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதனால் பார்க்கணுன்னு சொல்கிறேன்னா, ஒரு ஒரு ப்ராப்ளமும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் நான் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு ஒரு ப்ராப்ளமும் ஒரு ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு எப்படி எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு நீங்கள் ஒரு ஒரு டைப் அதாவது கவுண்டர் இன்டகிரேஷன் டைப் டூட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு ப்ராப்ளம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கவுண்டர் இன்டகிரேஷன் டைப் டூவில் எந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் சால்வ் பண்ணுற மாதிரி ரெடி ஆயிடுவீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் சூஸ் பண்ணேன். இப்போ வந்து போன வீடியோவில் ஒரு ப்ராப்ளம், இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பார்ப்போம் பாருங்கள். ஷோ தட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 3π/8 யூஸிங் கவுண்டர் இன்டகிரேஷன். இதுதான் உங்களுக்கு க்வெஸ்சனு. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு ஷோ தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஷோ தட்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது உங்களுக்கு இந்த ரெண்டு ஈக்குவல் ஆகணும், அதாவது ஈக்குவல் டு போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தமாதிரி இப்போ போன ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் த ஹோல் கியூப்னா ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு போன ப்ராப்ளமுக்கும் இந்த ப்ராப்ளமுக்கும் டிஃப்ரெண்ட், சரிங்களா. அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க, அந்த அப்படியே டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு போட்டு எல்லாமே டோட்டலாக எழுதிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது டைப் டூனா உங்களுக்கு தெரியும் டைப் டூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அதாவது இன்டீரியர் லிமிட்டில் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இருந்தால் உங்களுக்கு வந்து டைப் டூ அப்படின்னா டைப் த்ரீன்னு சொல்லுவீங்க. டைப் த்ரீ வந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனில் காஸ் சைன்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து டைப் த்ரீ பேஸ் பண்ண ப்ராப்ளம். அப்படி வந்து காஸ் சைன் இல்லாட்டி உங்களுக்கு வந்து டைப் டூ, சரிங்களா. இப்போ இதில் காஸ் சைன் எதுவுமே இல்லைல்ல, அதனால் இது வந்து டைப் டூ பேஸ் பண்ண ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு டைப் டூனாலே செமி சர்க்கிள், லெட் அஸ் அஸ்யூம் செமி சர்க்கிள் சொல்லி ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு வந்து அதாவது ப்ளஸ் ஐலாம் வேல்யூஸ்லாம் மேலே ஒய் ஆக்சிஸில் இருக்கும், மைனஸ் ஐ வேல்யூஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், ஏன்னா இது செமி சர்க்கிள். இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி ரேஞ்ச் இருக்கும். இது எதுக்கு போடுறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து காசி ரெசிடியூ தியரமில் ரெசிடியூஸ் கண்டுபிடிப்போம். அந்த ரெசிடியூஸ் இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் காசி ரெசிடியூ தியரம் ஃபார்முலாவை, அந்த ரெசிடியூஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காட்டு நம்ம கண்டுபிடிப்போம். அந்த இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ரெசிடியூஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஃபைனலாக ப்ரொசீட் பண்ணி அந்த ரெசிடியூ ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ போன வீடியோ பார்த்துக்க உங்களுக்கு புரியும். அப்படி நீங்கள் புதுசுனா நீங்கள் வந்து நீங்கள் காசி ரெசிடியூ தியரம் ரெசிடியூ தியரம் அந்த வீடியோஸ் எதுவுமே நீங்கள் பார்க்காம வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் தான் இந்த கவுண்டர் இன்டகிரேஷனுக்கு பேஸ். அந்த கவுண்டர் இன்டகிரேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா காசி ரெசிடியூ தியரம் தெரியணும், ரெசிடியூ தியரம் பேஸ் பண்ண ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியணும், சரிங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு அதாவது லெட்டர்ஸ் அஸ்யூம் செமி சர்க்கிள் சொல்லட்டுமா, அப்போ வந்து இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் ஜெட் டிஇசட் அதை வந்து நம்ம அஸ்யூம் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் த ஹோல் கியூப்ட்டு அஸ்யூம் பண்ணுறோம். இப்போ இது எதுக்கு பண்ணுறோம், அதாவது நம்ம வந்து செமி சர்க்கிள்ட்டு அஸ்யூம் பண்ணுறோம்னு போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு செமி சர்க்கிள்னால் உங்களுக்கு இன்டர்வல் லிமிட் ஓவர் சி எஃப் ஆஃப் ஜெட் டிஇசட் டி எஃப் ஆஃப் ஜெட் டிஇசட் போட்டு உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை நம்ம அஸ்யூம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஜெட்டை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த லிமிட்டை வந்து உங்களுக்கு இன்டர்வல் ஓவர் சீட்டு மாற்றிடுறோம். இன்டர்வல் ஓவர் சி எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஜெட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டிஇசட் டிவைடட் பை ஜெட் ஸ்கொயர் பிளஸ் ஒன் த ஹோல் கியூப்ட்டு. இப்போ வந்து நம்ம காசி ரெசிடியூ தியரம் ஃபார்முலா கொண்டு வந்துட்டோம். அதாவது காசி ரெசிடியூ தியரம் பேஸ் பண்ண ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும், டிஇசட் டிவைடட் பை உங்களுக்கு வந்து ஒரு ஜெட் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஏதாவது டேர்ம் இருக்கும், சரிங்களா. இப்போ வந்து நம்ம காசி ரெசிடியூ தியரம் ஃபார்முலாக்கு எடுத்து வந்ததுனால இது வந்து உங்களுக்கு இப்போலாம் நான் எதனால் இது காசி ரெசிடியூ தியரம் ஃபார்முலாக்கு எடுத்து வந்தது அப்படின்ட்டு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதாவது இந்த டிஇசட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நியூமரேட்டரில் டிஇசட் இருந்ததுனாலே உங்களுக்கு காசி ரெசிடியூ தியரம் ஃபார்முலாக்கு எடுத்து வந்துட்டோம், சரிங்களா. இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு காசி ரெசிடியூ தியரம் ஃபார்முலாக்கு எடுத்து வந்துட்டோம் சொன்னேன். பை யூசிங் காசி ரெசிடியூ தியரம் காசி ரெசிடியூ தியரம் ஃபார்முலா எழுதிருங்க. இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் ஜெட் டிஇசட் ஈக்குவல் 2πi சம் ஆஃப் ரெசிடியூஸ். இப்போ சம் ஆஃப் ரெசிடியூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இப்போ சம் ஆஃப் ரெசிடியூஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, நம்ம வந்து போல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். போல்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து சம் ஆஃப் ரெசிடியூஸ் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு போல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டினாமினேட்டரை வந்து நம்ம ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ டு ஆக்கி நம்ம வந்து அது எப்படி நம்ம போல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து உங்களுக்கு இதுதான் எஃப் ஆஃப் ஜெட், இதுதான் உங்களுக்கு ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் ஜெட்னா
உங்களுக்கு இந்த டி இசட்டை தவிர 1/z²+1 த ஹோல் கியூப் தான் ஃபங்க்ஷனு, அப்புறம் தானே வித் ரெஸ்பெக்ட் டு டி இசட் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு எஃப் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு 1/z²+1 த ஹோல் கியூப். இந்த டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் டு 0 பண்ணால் போல்ஸ் கண்டுபிடிக்கலாம் சொன்னேன், அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். z²+1 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து இந்த கியூப் ரூட் போத் சைடு கியூப் ரூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு z²+1 ஈக்குவல் டு 0 வரும். இப்போ வந்து உங்களுக்கு a²+b², போன வீடியோவில் சொன்னேன் a²+b² உங்களுக்கு இந்த டைப் 2 இருந்து பேஸ் பண்ணதுனால உங்களுக்கு a+ib (a-ib) சரிங்களா. இப்போ வந்து அது a+b (a-b) தான் ஃபார்முலா. பி டேர்ம் பக்கத்தில் ஐயை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஐ டேர்மை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து இது ஏ இது பி, ஏ வந்து ஜெட்டு பி வந்து உங்களுக்கு 1, அப்போ வந்து 1 × i வந்து i, அதுக்கப்புறம் 1 × i வந்து i, அப்போ வந்து உங்களுக்கு z-i z+i ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இப்போ இது வந்து உங்களுக்கு z+i த ஹோல் கியூப் z-i த ஹோல் கியூப் கூட எழுதலாம். எதனாலனா உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு கியூப் ரூட் வந்து போத் சைடு கியூப் ரூட் பண்ணி இந்த கியூபை வந்து உங்களுக்கு இது கேன்சல் பண்ணிட்டேன். இதே இது உங்களுக்கு கியூப் ரூட் எடுக்காட்டி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஐ வேல்யூ இந்த 0 இந்த சைடு எழுதுனா உங்களுக்கு -i கிடைக்கும், இதில் வந்து +i கிடைக்கும். இப்போ ஜெட்டுக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த 2 வேல்யூவும் நம்ம வந்து இப்போ இங்கே வரைஞ்ச டயக்ராமில் அது வந்து இன்சைடாக அவுட் சைடாக கண்டுபிடிப்போம். இப்போ -i +i இருக்குது. -i-னா -i டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு அவுட் சைடு, +i டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு எப்பவுமே இன்சைடு தான் சொன்னேன். அப்புறம் இன்ஃபினிட்டி டு -∞ வந்து உங்களுக்கு இன்சைடு சரிங்களா. அப்போ வந்து +i டேர்ம்ஸ்லாம் இன்சைடு, -i டேர்ம்ஸ்லாம் அவுட் சைடு, அதுதான் எழுதியிருக்கேன். அப்புறம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கியூப், அதாவது நம்மளுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்ச பிறகு உங்களுக்கு இந்தமாதிரி எழுதலாம் சொன்னேன்னா, அப்போ ஆர்டர் வந்து கியூப் சரிங்களா. ஆர்டர் வந்து 3. ஆர்டர் 3 எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெசிடியூ தியரம்ல ஆர்டர் 1 ஒரு ஃபார்மில் இருக்குது, ஆர்டர் 1 மேலேனா ஒரு ஃபார்மில் இருக்குது. அதனால் நம்ம இப்போ ஆர்டர் 3 கண்டுபிடிச்சோமா. நம்ம போன வீடியோவில் நம்ம ஆர்டர் 1 நம்ம எந்த ஃபார்முலாட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், இப்போ ஆர்டர் 3. அதனால் ஆர்டர் 3 உங்களுக்கு ரெசிடியூ தியரம் படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. அதாவது ரெசிடியூ ஜெட் ஈக்குவல் டு ஏ 1/(n-1) ஃபேக்டோரியல் லிமிட் ஜெட் டென்ஸ் டு ஏ d·(n-1)·dz·(n-1) z-a·(n)f(z). இப்போ வந்து உங்களுக்கு இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதில் வந்து ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த போல் கண்டுபிடிச்சோம்ல, இப்போ ஐ தான் நம்ம இன்சைடு சொன்னோம், அப்போ ஐக்கு மட்டும் தான் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். அதனால் உங்களுக்கு ஏ வேல்யூ வந்து ஐ, அதுக்கப்புறம் என் வேல்யூ வந்து 3 சரிங்களா. அதெல்லாம் நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம் இந்த ஃபார்முலாவில். இப்போ வந்து உங்களுக்கு 1/(3-1) வந்து 2 ஃபேக்டோரியல் லிமிட் ஏ வந்து உங்களுக்கு ஐ சொன்னேன். இப்போ ரெசிடியூ ஆஃப் ஐ தான் ஜெட் ஈக்குவல் டு ஐ தான் நம்ம கண்டுபிடிக்க வரும். அதுக்கப்புறம் 3-1 2, அதுக்கப்புறம் 3-1 2, அதனால் d²/dz². அதுக்கப்புறம் z-a-னா z-i த ஹோல் பவர் n வந்து 3 1. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் 1/(z²+1) த ஹோல் கியூப், இந்த ஃபங்க்ஷன்னா நம்ம இங்கே அசியூம் பண்ணோம்ல, அதாவது ஃபங்க்ஷன் சொல்லி அதுதான் உங்களுக்கு ஃபங்க்ஷனு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு z²+1 த ஹோல் கியூப் அது வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதாவது z+1 த ஹோல் கியூப் z-1 த ஹோல் கியூப்ட்டு அதை நீங்கள் எழுதுங்க. அப்போது z+1 த ஹோல் கியூப் z-1 த ஹோல் கியூப். இப்போ இந்த இடத்துல எப்படி கியூப் வந்ததுன்னா உங்களுக்கு n வேல்யூ வந்து 3 அதனால் சரிங்களா. இப்போ இந்த வேல்யூவும் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னாகும், d²/dz²(1/(z+i) த ஹோல் கியூப். இப்போ இந்த 1/(z+i) த ஹோல் கியூப் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா d²/dz² வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட்டை வச்சு 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1/(z+i) த ஹோல் கியூப் இருக்கா, அப்போ இது வந்து உங்களுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு 1z+i த ஹோல் பவர் -3 இருக்குமா, ஏன்னா மேலே போச்சுன்னா பவர் வந்து மைனஸ் ஆகுமா. இப்போ வந்து உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஷியேட் ஒன்ஸ் பண்ணுறோம், அப்போ வந்து உங்களுக்கு இந்த -3 வந்து நம்ம வந்து முன்னாடி கொண்டு வந்துடுவோம். அப்போ -3 பவரில் வந்து -1 ஆட் பண்ணுவோம், அப்போ -4 பவரில் ஆயிரும் இங்கே -3. இப்போ வந்து உங்களுக்கு இந்த -4 உங்களுக்கு இது கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்தால் உங்களுக்கு -3/z+i த ஹோல் பவர் 4 இருக்குமா. இப்போ வந்து ஒன்ஸ் பண்ணிட்டோம் டிஃப்ரென்ஷியேஷன், திருப்பி இன்னொரு வாட்டி பண்ணோம், ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து d²/dz²ல, அதனால் திருப்பி ஒர்க்காக பண்ணோம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த திருப்பி -4 மேலே போவோம், அப்போ வந்து மேலே போனால் அந்த -4, அப்போ உங்களுக்கு இந்த -4 வந்து உங்களுக்கு இப்படி 3 × 4 வந்து 12, மைனஸ் மைனஸ் உங்களுக்கு கேன்சல் ஆகி +12 ஆகும்.
பவரில் மைனஸ் ஒன் ஆட் பண்ணுவீங்க, அப்போ வந்து மைனஸ் ஃபைவ். இது டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா ஜெட் ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் ஃபைவ். இப்போ 12 டிவைடட் பை ஜெட் ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் ஃபைவ் தான் ரெண்டு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர், அது எழுதிட்டோம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம நெக்ஸ்ட்டு ஜெட்டுங்கிற இடத்துல நம்ம வந்து டூ ஃபேக்டரியில் வந்து உங்களுக்கு டூ டூ தெரியும், ஜெட்டுங்கிற இடத்துல நம்ம வந்து ஐ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஐ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஐ ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் ஃபைவ், அது வந்து டூ ஐ த ஹோல் பவர் ஃபைவ். இப்போ டூ ஐ த ஹோல் பவர் ஃபைவ்னா உங்களுக்கு டூ பவர் ஃபைவ் வந்து 32. அப்புறம் ஐ வந்து உங்களுக்கு ரெண்டு வாட்டி ஸ்கொயர் பண்ணால், அதாவது உங்களுக்கு ஐ ஸ்கொயர் வந்து உங்களுக்கு மைனஸ் ஒன், இங்கே வந்து ஃபைவ் டைம்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டு வாட்டி ஐ ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஐ வந்து ஐ அதாவது ப்ளஸ் ஐ சரிங்களா. அதனால் உங்களுக்கு இது வந்து கேன்சல் ஆகும் ஒன் டைம், இது வந்து சிக்ஸ் டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஃபைனலாக உங்களுக்கு சிக்ஸ் டிவைடட் பை 32 ஐ, இதுதான் உங்களுக்கு ரெசிடியூ ஜெட் ஈக்குவல் டு ஐ, அதாவது ஐயோட ரெசிடியூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்று தான், ஏன்னா இது இன்சைடில் ஒன்று தானே இருக்குது, போலில் வேல்யூ வந்து ஐ மட்டும் தான் இருந்தது, அதனால் ஐக்கு மட்டும் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த ரெசிடியூ வேல்யூ வந்து ஈக்குவேஷன் ஒனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் ஒன் என்னது, நம்ம இதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஒன், அதாவது காசி ரெசிடியூ தியரம்ட்டு அசியூம் பண்ணதான் ஈக்குவேஷன் ஒன். இதில் வந்து ரெசிடியூ சம் ஆஃப் ரெசிடியூஸில் நம்ம வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச சிக்ஸ் டிவைடட் பை 32 ஐயை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கேன்சல் ஆகி உங்களுக்கு 3π/8 கிடைக்கும். இந்த 3π/8 வந்து இப்போது அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் ஜெட் டிஇசெட் இருக்கா, இது வந்து நம்ம அசியூம் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில், அதாவது அது வந்து க்வெஸ்டினாக அசியூம் பண்ணோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் தி ஹோல் க்யூப் அசியூம் பண்ணுமா, அதை வந்து இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 3π/8 நீங்கள் இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர் எழுதுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கவுண்டர் இன்டகிரேஷனில் டைப் டூ பேஸ் பண்ண ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.